லைஃப்ல 5 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்க. எக்ஸப் போடணும். யூ மீன் போடியலையா? ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நீங்கள் எல்லாரும் காலையிலேருந்து அவளோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க கப்சா படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அந்த விமர்சனம் பார்த்து முடிச்சவனை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கடைசியாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, இப்போ அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அமராபுரம் அப்படின்னு ஒரு ஊர், அந்த ஊரையே தன்னுடைய டோட்டல் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டானுக்கெல்லாம் டான். அந்த ஆளுடைய பையன் பண்ணுற ஒரு அட்டூழியத்தை தட்டி கேட்டு கதாநாயகனுடைய சகோதரன் அவனை போட்டு தள்ளுறாப்ல. ஓ, என் பையனையே போட்டு தள்ளிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த டான் கதாநாயகனுடைய சகோதரனையும் சேர்த்து போட்டு தள்ள, இப்போ இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே மிகப்பெரிய பகை பற்றிக்குது. இதுக்கப்புறம் நம்ம கதாநாயகன், என்னடா நீ டானு, நான்லாம் டானுக்கெல்லாம் டான், டண்டனக்கா டான் தெரியுமா, எப்படி ஒரு டான் ஆகிறேன் மட்டும் பாரு அப்படின்னு, எப்படி ஒரு டானாக விஸ்வரூபம் எடுத்து வளர்றாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதனுடைய மிகப்பெரிய பலமாக எனக்கு படம் பார்க்கும்போதே பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இதனுடைய காஸ்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். தரமான ரோல்ஸுக்கு நல்ல ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் சூப்பராக காஸ்ட் பண்ணியிருக்கு இந்த டீமு. அது உபேந்திராவாகட்டும், கிச்சா சுதீப்பாகட்டும், சிவராஜ்குமார் ஆகட்டும், முரளி சர்மாவாகட்டும், ஸ்ரேயா சரண் ஆகட்டும், சுதாவாகட்டும், எல்லாருமே அவங்கவுங்களுடைய அந்த கதாபாத்திரத்தை எடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப நேர்த்தியாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. யாரையும் பெருசாக குறை சொல்கிறதுக்கு இல்லை. அதே மாதிரி ஏஜே ஷெட்டியுடைய சினிமோட்டோகிராஃபியும் சரி, மகேஷ் எஸ் ரெட்டி அவருடைய எடிட்டிங் கட்ஸும் சரி, பக்காவாக இருக்குது. இந்த கதையை எந்த அளவுக்கு மேக்ஸிமம் விஷுவலி அப்பீலிங்காக கொண்டு வர முடியுமோ, அடுத்தடுத்து பரபரப்பாக இந்த கதைக்களத்தை எப்படி நகர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்களை இவங்க ரெண்டு பேர் சிரத்தி எடுத்து பண்ணியிருக்காங்க. அது டெஃபினட்டாக பல இடங்களில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். டெக்னிக்கலி டெஃபினட்டாக ஒரு சவுண்டான ஒரு படம் தான் இது. படத்துடைய ஓவரால் ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க் ஆகட்டும், ஓவரால் சவுண்ட் டிசைனிங் ஒர்க் ஆகட்டும், சிஜிஐ, எஸ்எஃப்எக்ஸ், விஎஃப்எக்ஸ், படத்துடைய ஓவரால் ஆக்ஷன் கோரியோகிராஃபி அப்படி அப்படின்னு மிகப்பெரிய எஃபர்ட் இந்த படத்தில் கண்டிப்பாக தெரியுது. அந்த அளவுக்கு அதகலமாக ஒரு படத்தை தான் இவங்க ப்ரெசன்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக எனக்கு பர்சனலாக இந்த சிஜிஐயும் சரி விஎஃப்எக்ஸும் சரி ஒரு சில இடங்களில் லைட்டாக பிசிறடித்த மாதிரி ஒரு ஃபீல், அது பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். மற்றபடி டெக்னிக்கலி ஒரு சவுண்டான படம் இது அப்படிங்கிறத தாராளமாக நம்ம ஒத்துக்கலாம். அந்த அளவுக்கு தான் இந்த படம் ஓவராலாக வந்திருக்கு. அப்புறம் என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்களா? எல்லாம் படம் தான் பிரச்சனை, வேற என்ன? இந்த டீம்கிட்ட வந்து சார் கேஜிஎஃப் பார்த்திங்களா எப்படி வசூலில் அள்ளிக்கிட்டு போச்சுன்னு, சாப்டர் ஒன்று சாப்டர் டூவும் அதே மாதிரி ஒரு படத்தை நம்ம எடுக்கணும் அப்படின்னு இந்த டீம்கிட்ட சொல்லியிருப்பாங்க போல தெரியுது. இந்த டீமு அது என்ன, அதே மாதிரி ஒரு படம், அதே படத்தை எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி திருப்பி அதே படத்தையே எடுத்து கொடுத்துருக்கோ அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு சந்தேகம் வருது படம் பார்க்கும்போது. இந்த படத்துடைய கதாபாத்திர வடிவமைப்பாகட்டும், காட்சி அமைப்புகள் எல்லாத்தையும் இவங்க கன்சீவ் பண்ண விதமாகட்டும், இந்த படத்துடைய அந்த டார்க் டோன் டிஐ டோனை மெயின்டைன் பண்ண விதமாகட்டும், இப்படி பல ஆஸ்பெக்ட்ஸில் இந்த படம் பார்க்கும்போது ஏங்க நம்ம கேஜிஎஃப் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோமோ, சந்தேகமாக இருக்குது அப்பப்போ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருது. இதை ஒன்றும் கவலை இல்லை, நீங்கள் கேஜிஎஃப் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அடித்து சொல்லி மாட்டிக்கிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துடைய மியூசிக் டைரக்டர் ரவி பஷ்ரூர். கேஜிஎஃப் உடைய 1 & 2 ரெண்டுக்கும் இவர் தான் மியூசிக் டைரக்டர். இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு சார் இந்த பிரசாந்த் நீல் வேணான்னு அந்த டியூன் ஏதாவது பெண்டிங் கிட்டிங் வச்சிருக்கலாம், அப்படி ஏதாவது இருந்தால் அந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ் எல்லாம் இங்கே கொஞ்சம் போட்டு அதே மாதிரி கூஸ் பம்பை கிளப்பி விடுங்களேன் அப்படின்னு இருப்பாங்க போல தெரியுது. அதே பீஸை அப்படியே எடுத்து இங்கேயும் போட்டு வச்சிருக்காப்புல. பல ரீரெக்கார்டிங்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாத்தையும் பார்க்கும்போது அப்படியே கேஜிஎஃபே பார்த்த மாதிரி இருக்குது. கண்ணை மூடிட்டு ரெண்டு படத்துக்கு வித்தியாசம் கண்டுபிடிங்க அப்படின்னா எந்த படம் உடனே உங்களுக்கு தெரியாது. சரி, கதைக்களமாக பார்க்கும்போது கூட இது ஒரு அறதப்பழசான கதைக்களம். அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடிகராக இருந்த காலத்திலேயே வெளியாகிருக்க வேண்டிய ஒரு படமோ அப்படின்னு தோணுது. இந்த டெக்னிக்கல் சைடை தூக்கி ஓரமாக வச்சுட்டிங்கன்னா, ஏன்னா அவ்வளோ ஒரு பழைய கதை. வில்லே ஒரு பெரிய கொடூரமான ஆளாக இருப்பேன், அவன் நம்ம குடும்பத்தில் ஒருத்தனை போட்டு தள்ளிட்டான்னொன்னே, டே என் சகோதரனை என் சகோதரியாவை போட்டு தள்ளிட்டா இப்போ பாடுறா நான் எப்படி உருவெடுத்து வந்து ஒன்றை பொழகிறேன்னு அப்படின்னு போகக்கூடிய அதே கதைக்களம் தான் இது. கதைக்களங்கள் மட்டுமில்லை, காட்சி அமைப்புகளுமே அப்படியே தான் இருக்குது இந்த படத்தில் பல இடங்களில். நான் என்ன சொல்கிறேன், ஏப்பா கேஜிஎஃப்ல ஹீரோ அந்த பெரிய கன்னை வச்சு சுட்டார், ஒருத்தனை அடித்து ஸ்பாட்லேயே டெட் பாடியாக போட்டு படுக்க வசமாக காலை மட்டும் தூக்கி இழுத்துட்டு வந்தார் அப்படிங்கிற வரைக்கும் எல்லா காட்சிகளையுமா கூட அப்படியே தூக்கி இந்த படத்தில் வைப்பீங்க? அப்படி இருக்குது இந்த ரெண்டு படத்துக்குமான ரிசம்பிளன்ஸு. அதனால தான் நான் சொன்னேன். இதை தாண்டி இந்த படத்துடைய ஒரு சில காட்சி அமைப்புகளை இவங்க கன்சியூவ் பண்ண விதம் இருக்குது பாருங்கள். தியேட்டரில் நான் விழுந்து விழுந்து சிரித்தேன், ஏன் தியேட்டரே விழுந்து விழுந்து சிரிச்சது. அதாவது ஒரு ஹீரோ இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான கூஸ் பம்பை கிளப்பக்கூடிய ஒரு ஹீரோ இருக்கார் ஒரு பக்கம் அப்படின்னா, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் கதாபாத்திரம் ஆப்போசிட்டில் இருக்கணும். ஆனால் இவங்க என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா, ஏய் எங்கள் தலையை பார்த்தியா, எங்கள் தலை எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, டேய் அவன் இந்த ஏரியாவில் கால் வச்சா அத்தனை தலையும் கழுத்தில் இருக்காதரா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பில்டப் கொடுக்குறாங்க ஒரு பெரிய வில்லனுக்கு.
கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கதாநாயகன் பொட்டிலே போட்டு பாடியை சேச்சு வச்சிருக்காப்ல, இவர் தானே அவரு அப்படின்னு. சுட்டுட்டியா, எங்கள் தலைவே சுட்டுட்டியா, இப்போ பாடுறா என் தலைவனுக்கு தலைவன் வருவான்டா பாடுறா அப்படிங்கிறாங்க. அடுத்த ஒரு நிமிஷம் கூட இருக்காது அந்த சீன் முடிஞ்சு. ஒரு நிமிஷம் கழிச்சு பார்த்தா அந்த தலைவனுக்கு தலைவன் எவனோ சொல்லி அந்த தூக்கில் தொங்க விட்டுருக்கேன் இவனா பாரு அப்படிங்கிறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, இப்படி ஹீரோவை மிகப்பெரிய ஒரு மாசான ஒரு கேரக்டராக காமிக்கணுங்கிறதுக்காக இப்படி எல்லா வில்லனையும் அரிசி பருப்பு விற்க இருந்த மாதிரி ஆளாளுக்கு போட்டு திருட்டு போய்கிட்டே இருந்தா, அப்புறம் இந்த கதையில நம்ம கதாநாயகனுக்கு இணையாக அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டருங்கிறது என்ன இருக்கும், எதை டாமினேட் பண்ணி நம்ம கதாநாயகன் ஜெயிப்பார நமக்கு ஆர்வம் இருக்கும். அப்படி இருக்குது இந்த படம். மொத்தமாக இந்த கப்சா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய பேர் மட்டும் கப்சா இல்லைங்க, படத்துடைய காட்சி அமைப்பிலுமே ஒரே கப்சா தான். போதும் போதும் ரீல் அந்து போகும் போல தெரியுது, இதுக்குமே எங்களால் முடியலை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீலை கொடுத்துருச்சு இந்த படம். அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவல் கான்டென்ட் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ரத்தம் தெரிக்கக்கூடிய, வெட்டி வீசக்கூடிய, கழுத்தை மட்டும் அறுத்துட்டு போகக்கூடிய காட்சி அமைப்பெல்லாம் படத்தில் நிறைய இருக்குது, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க பாஸ். இந்த படம் தியேட்டர்ஸில் வெளியாயிருக்கு. இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 4.5 out of 10. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.